நியூ செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ ஜோதிடம் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மருத்துவ ஜோதிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதாவது ராசி பலனா இல்லை நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. மருத்துவ ஜோதிடம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதங்கள் வந்து நாலு இருக்கு இல்லையா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த ரிக்வேதத்தினுடைய ஒரு அங்கம் வந்து ஆயுர்வேதம். அண்ட் ஜோதிட சாஸ்திரமும் கூட வேதத்தினுடைய ஒரு அங்கம்தான். இந்த ரிக்வேதத்தில் வரக்கூடிய இந்த ஆயுர்வேதமில் இந்த ஜோதிடம் வந்து ஒரு பெரும் பங்கு வந்து வகிக்குது. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு, தசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய ஆதிக்கம் அதிகம் உண்டு. இப்போது 12 ராசியே வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், அப்படி தான் நம்மளுடைய உடம்பு உறுப்பே வந்து அந்த ராசிகள் வந்து செயல்படுது. இப்போது இந்த மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிரகங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு வியாதிகளை உண்டு பண்ணுது, அண்ட் இந்த வியாதிகளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில நட்சத்திரத்தில் நம்ம மருந்து சாப்பிட்டா நம்மளுடைய நோய் வந்து நல்லா சீக்கிரமாக தேவையாயிடும். ஒரு சில நட்சத்திரத்தில் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அந்த நோய் தீராமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நட்சத்திரங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் இந்த மருத்துவ ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு மனிதனினுடைய வியாதியில் எவ்வளோ பங்கு இருக்குது, அப்போ நம்ம அந்த மருந்து சாப்பிட்றோன்னா அந்த வியாதிகள் எவ்வளோ சீக்கிரம் தீரும், இதுதான் மருத்துவ ஜோதிடம். ஸோ இந்த ஒரு சின்ன சினாப்சிஸில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் வந்து ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பகுதியில் நம்மளை ஆளுகிறது. ஸோ ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஒரு சந்திரன் நம்ம எடுத்துக்கலாம், சூரியன், சந்திரன், இந்த ரெண்டு கிரகம்தான் வந்து பிரதான கிரகம். இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைப்பகுதி, நம்மளுடைய வயிறு பகுதி, இது ரெண்டையும் ஆளக்கூடியது சூரியன். இப்போ வயிறில் சொன்னால் முக்கியமாக எந்த இடத்த ஆளுதுன்னா கிட்னிஸ். ஸோ இந்த கிட்னி வந்து நமக்கு ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது, கிட்னீஸில் வந்து அதிகமான அந்த உப்பு எல்லாம் வந்து சேருது இல்லையா, நமக்கு அதிகமான கால்சியம் சேரக்கூடாது, அதிகமான பொட்டாசியம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிட்னியில் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்திற்கும் சூரியன் தான் பிரதானமான காரணம். சந்திரன் வந்து மனசை ஆளக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம சோகமாக இருக்கிறது, நம்ம சிரிக்கிறது, எல்லாமே கோபம் வர்றது, இது எல்லாத்துக்கும் சந்திரன் வந்து ஒரு காரணமாக இருக்கிறார். நம்ம உடம்பில் ஓடக்கூடிய தண்ணி, நமக்கு உடம்பில் வந்து ரத்தம் தண்ணி ரெண்டுமே இருக்கு இல்லையா, இந்த தண்ணியினுடைய அளவு திடீர்னு கால் வீங்குது, திடீர்னு நீர் கோத்துக்குது, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கொப்பளம் வந்துச்சுன்னா அந்த கொப்பளத்தில் வந்து நீர் சேருது இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான். ஸோ சந்திரனும் சூரியனும், இப்போ சூரியன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடி கொட்டுறதுக்கு காரணம் வந்து சூரியன் தான். ஸோ சொட்ட தலையாக இருக்கிறது, இந்த வயிறு வந்து தொந்தி போட்டுக்கிட்டு நமக்கு இருக்கிறது, இதுக்கெல்லாமே காரணம் சூரியன் தான். இது வந்து எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இல்லையா. ஸோ நம்ம சொல்கிறோம்ல, ஜிம்முக்கு போகணும், டயட் இருக்கணும், நமக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சத்தில் உட்காரணும், விட்டமின் டி நமக்கு நிறைய தேவை, இல்லைன்னா நமக்கு ரொம்ப டயர்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூரியன் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அண்ட் சந்திரன் நம்ம மனசை ஆளக்கூடிய ஒரு கிரகம். இந்த சூரியனும் சந்திரனும் எங்கேயோ வானத்தில் இருக்காங்க, இந்த 9 கிரகங்களும் எங்கேயோ எவ்வளோ தொலைவில் இருக்காங்க, பட் நம்ம உடம்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கேன்சர், இப்போ இந்த கொரோனா வந்தது இல்லையா, இதில் ஒரு சிலருக்கு உயிர் இழப்புகள் இருந்தது, ஒரு சிலர் வந்து பாதிக்கப்பட்டு பிழைச்சிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். ஸோ இன்றைக்கி சந்திரனும் சூரியனும் பற்றி ஒரு சின்ன டிப் கொடுத்தேன், இதை தவறாமல் நீங்கள் பாருங்கள். அதே போல் நியூ செவன் தமிழ் பக்தி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தினமும் உங்களுடைய ஆரோக்கியம், தினமும் உங்களுடைய ராசி பலன் அண்ட் ஆன்மீக தகவல் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.